பாஜக வெற்றி பெற்றதை ஒட்டி குன்னூரில் பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தெலுங்கானாவில் பாஜக வெற்றி பெற்றது. தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய நான்கு மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களுக்கான முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டன. தெலுங்கானாவில் காங்கிரசின் வெற்றி உறுதியாகிவிட்டது. மற்ற மூன்று மாநிலங்களிலும் பாஜகவின் வெற்றி உறுதியாயிருக்கிறது. இவற்றில் மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே இருந்து தனது ஆட்சியை பாஜக தக்கவைத்துக் கொண்டுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பாஜக சார்பில் பேருந்து நிலையம் பகுதியில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், மாவட்ட துணைத் தலைவர் பாப்பண்ணன், என் எஸ் சரவணன், நகர தலைவர் குங்குமராஜ், வர்த்தகானி மாவட்ட தலைவர் ஆனந்த் ஆப்ரஹாம், மாநில செயற்குழு உறுப்பினர் சிறுபான்மையினர் அணி சவுந்தர பாண்டியன், மாநில விவசாய அணி செயலாளர் கே பி எஸ் சரவணன், பட்டியல் அணி மாவட்ட தலைவர் எஸ் எஸ் வி கிருஷ்ணகுமார், பாலாஜி நகர பொதுச் செயலாளர் நகர செயலாளர் சுரேஷ், அசோக், பாபு, லானி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நம்பர்